இந்த வீடியோவில் செகண்ட் செமஸ்டர் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷில் யூனிட் 1 ரீடிங் அண்ட் ரைட்டிங்கில் ரீடிங் அலோடு ப்ராவர்பல் எக்ஸ்ப்ரெஷனை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி யூனிட் 1 லிசனிங் அண்டு ஸ்பீக்கிங்கை பற்றி வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து மேலே கார்ட்ஸில் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ரீடிங் அண்ட் ரைட்டிங்கை பற்றி பார்ப்போம். ரீடிங் அண்ட் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து ஒரு பேராகிராஃப் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த பேராகிராஃபை வந்து வாசித்து அதில் என்ன அர்த்தம் சொல்லியிருக்காங்கன்றதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேராகிராஃப் வந்து அலோடாக வந்து வாசிக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா த சீசன்ஸ் ஆஃப் லைஃப்ன்ற ஒரு ஸ்டோரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 4 சன் வந்திருக்காங்க. அந்த சன்னுக்கு வந்து அந்த அப்பா வந்து ஒரு லெசன் வந்து டீச் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. என்ன லெசன்டா, ஒரு விஷயத்தை வந்து வேகமாக வந்து ஜட்ஜ் பண்ணிடக்கூடாதுன்ற விஷயத்தை வந்து டீச் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு சன்னையும் வந்து ஒரு பியர் ட்ரீயை வந்து பார்க்க சொல்கிறாரு. ஒவ்வொரு சீசன்லேயும் வந்து ஒவ்வொரு சன்னை அனுப்பி என்ன பண்ணுறாருன்னா பியர் ட்ரீ வந்து இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வர சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு சன்னை வந்து வின்டர் சீசனில் அனுப்பி விட்றாரு. செகண்ட் சன்னை வந்து ஸ்ப்ரிங் சீசனில் அனுப்பி விட்றாரு. தேர்ட் சன்னை வந்து சம்மர் சீசன். கடைசி சன்னை வந்து ஃபால் சீசனில் வந்து அனுப்பி விட்றாரு. ஒவ்வொருத்தரும் அந்த பியர் ட்ரீயை வந்து பார்த்துட்டு வந்துடுறாங்க. ஸோ எல்லோரும் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு கேட்குறாரு, நீங்கள் என்ன பார்த்தீங்கன்ற மாதிரி. ஃபஸ்ட்டு சன் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த ட்ரீ பார்க்குறதுக்கு அசிங்கமாக பெண்டாக ட்விஸ்டடாக இருந்துச்சுன்ற மாதிரி சொல்கிறாரு. செகண்ட் சன் வந்து என்ன சொல்கிறாருன்னா அது வந்து க்ரீன் பட்ஸோட ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சுன்ற மாதிரி சொல்கிறாரு. தேர்ட் சன் வந்து அவங்க ரெண்டு பேர் சொன்னதை வந்து ஒத்துக்கரலாம். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா பிளாசமாக இருந்துச்சு, ஸ்மெல் வந்துச்சு, பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு, கிரேஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்ற மாதிரி சொல்கிறாரு. கடைசி சன் ஃபோர்த்து சன் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவரும் வந்து டிஸ்அக்ரி பண்ணிவிட்டு, இல்லை நான் பார்க்குறப்ப அது வந்து ரைப்பண்டாக இருந்துச்சு, அதோட இலைகள்லாம் வந்து உதுந்துக்கு இருந்துச்சுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த ஃபாதர் வந்து ஃபைனலாக வந்து பேசுகிறார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து ஒரே ட்ரீயை தான் வந்து பார்த்தீங்க, ஆனால் வெவ்வேறு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க, வெவ்வேறு சீசனில் வந்து பார்த்தீங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பார்க்குறப்ப அது வந்து வேறு மாதிரி வந்துருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் ஒரு நபர், ஒரு பர்சன் அவங்கள வந்து எடுத்தோடனே வந்து ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது, அவங்கள கூட வந்து பேசி பழகி அதுக்கப்புறம்தான் நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. ஸோ இதுக்கு வந்து டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரியை வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து வாசிக்க சொல்லிவிட்டு அதில் அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுற வேர்ட்ஸை வந்து ஹைலைட் பண்ண வந்து சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் வந்து டிக்ஷனரியை வந்து வச்சுக்கிற சொல்லியிருக்காங்க. திருப்பி அந்த பேராகிராஃபை வாசித்து அவங்க டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ண வேர்டை வந்து அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியுதான்ற மாதிரி வந்து பார்க்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேல அந்த வேர்டுக்கான அர்த்தத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இன்னொரு தடவை வந்து பேசேஜை வந்து வாசிக்க சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸசைஸ் கூட வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, ரெண்டு வேர்டுக்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் எப்படி வந்து எழுதுறதுன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பேராகிராஃப் வந்து ப்ராபபிள் எக்ஸ்ப்ரெஷனோடு எப்படி வந்து எழுதுறதுன்ற கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பேராகிராஃப் வந்து எப்படி எழுதுறதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பேராகிராஃபை வந்து 3 டிவிஷனாக வந்து பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்று வந்து டாபிக் சென்டென்ஸ்னு சொல்கிறாங்க, செகண்ட் வந்து சப்போர்ட்டிங் சென்டென்ஸ்னு சொல்கிறாங்க, தேர்டு வந்து கன்க்ளூடிங் சென்டென்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பேராகிராஃபை வந்து 3 வந்து பிரிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டாபிக் சென்டென்ஸ்னால் என்னன்றதை வந்து சொல்கிறாங்க. ஸோ டாபிக் சென்டென்ஸ் தான் வந்து அந்த பேராகிராஃபில் வர ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். அதில் வந்து எதை பற்றி பேசியிருப்பாங்கன்னா மெயின் ஐடியாவை பற்றி பேசியிருப்பாங்க. அந்த டாப்பிக்கில் எதை பற்றி பேச போகிறாங்கன்ற மெயின் ஐடியா வந்து அந்த டாபிக் சென்டென்ஸில் தான் வந்து இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து சப்போர்ட்டிங் சென்டென்ஸ். ஸோ இந்த சப்போர்ட்டிங் சென்டென்ஸ் வந்து டாபிக் சென்டென்ஸுக்கு வந்து அடுத்து வரும்,
அது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அந்த டாபிக் சென்டென்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் அந்த மெயின் ஐடியாவை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். ஒரு லாஜிக்கல் கனெக்ஷனோடு வந்து இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து கன்க்ளூடிங் சென்டென்ஸ். ஸோ இந்த கன்க்ளூடிங் சென்டென்ஸ் வந்து என்ன செய்யும்டா, மெயின் ஐடியாஸை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அதை வந்து சம் அப் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எல்லாத்தையும் வந்து கன்க்ளூட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் இந்த கன்க்ளூடிங் சென்டென்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு பேராகிராஃப் எழுதுகிறப்போ இந்த மாதிரி தான் வந்து எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து டாபிக் சென்டென்ஸ் இருக்கணும், சப்போர்ட்டிங் சென்டென்ஸ் இருக்கணும், கன்க்ளூடிங் சென்டென்ஸ் இருக்கணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து ப்ராபபிள் எக்ஸ்ப்ரெஷனோட எப்படி வந்து எழுதுறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ப்ராவர்ப்னா என்னன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ப்ராவர்ப்னா என்னன்றதுக்கான டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராவர்ப்னா கண்ட்ரி சைட்டில் வந்து ட்ரெடிஷ்னலாக ஷார்ட்டாக யூஸ் பண்ணுற சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை வந்து சொல்லுவாங்க. அது மூலமாக வந்து நமக்கு வந்து நல்ல அட்வைஸ் வந்து கொடுக்குறது, லைஃபுக்கு தேவையான அட்வைஸை வந்து கொடுக்குறதுக்காக இந்த ப்ராவர்ப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கண்ட்ரி சைட்டில் ட்ரெடிஷ்னலாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. சில ப்ராவர்ப்ஸை வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து யாருக்கூடையாவது கம்யூனிகேட் பண்ணுறப்போ அதை வந்து யூஸ் பண்ணுவோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராவர்பை வச்சு நம்மளால வந்து ஒரு மாரல் டீச்சிங் வந்து கொடுக்க முடியும். ரொம்ப எலாபரேட்டாக நிறையா விஷயங்களை சொல்கிறதுக்கு பதிலாக ஷார்ட்டாக ஒரு சென்டென்ஸில் வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து கன்வே பண்ணிடலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராவர்ப் பழமொழின்ற விஷயம் வந்து இடத்துக்கு ஏற்றாப்புல மாறும், ரிலீஜியனுக்கு ஏற்றாப்புல மாறும், கல்ச்சருக்கு ஏற்றாப்புல வந்து மாறுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பழமொழி அதாவது ப்ராவர்பை வச்சு நீங்கள் வந்து இன்னும் எஃபெக்டிவாக வந்து கம்யூனிகேட் பண்ணலான்ற மாதிரி வந்து ப்ராவர்ப்னா என்னன்ற மாதிரி வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிளும் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கான டாஸ்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராவர்பை வந்து கொடுத்து, ஒரு பழமொழியை கொடுத்து அந்த பழமொழியை வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து எழுதுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூ ஷோ ஸோ வில் யூ ரீப்ன்ற ப்ராவர்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக எப்படி எழுதலான்றதை வந்து அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா லிஸ்ட் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கான அர்த்தத்தை வந்து சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராவர்ப் பாருங்கள், ஏர்லி பேர்டு கேச்சஸ் த வேர்ம். அதுக்கான அர்த்தத்தை பாருங்கள், டூ திங்ஸ் ப்ராமினென்ட்லி இஃப் யூ ஆர் லேட் யூ வில் பி அ லூசர். நீங்கள் வந்து செய்யக்கூடிய செயலை வந்து ரொம்ப லேட்டாக வந்து செஞ்சிடாதீங்க, நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை வந்து லூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராவர்புக்கான அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா ப்ராவர்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராவர்ப்ஸ்க்கான அர்த்தத்தையும் வந்து பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டாஸ்க்கும் கூட வந்து கொடுத்துருக்காங்க. பெட்டர் சேவ் தேன் சாரின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சர்ஸை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும், பெட்டர் சேவ் தேன் சாரி. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான டாஸ்க்கும் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராவர்பை வச்சு என்னென்ன டாஸ்க்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கலான்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.